என்ன அரை மணி நேரமா உட்கார்ந்துருக்க, இந்த குளிர்சார காணும், நேரத்துக்கு வரமாட்டான். ஆமா, நம்மளே மாதிரி லோன் எடுத்துட்டு கேட்டாம அவ போட்டிருக்காளோ, அவன் வீட்டுல போய் சண்டை போட்டு நடப்பான். 10 மணிக்கு வர வேண்டாமா? அனி பத்தே முக்களே, வீட்டு வேலையெல்லாம் போட்டுங்க உட்காரணும். நமக்கு என்ன தலையெழுத்த அத்தப்பாட்டி, நமக்கு லோன் வேணா நம்ம உட்காந்துதான் ஆகணும். எனக்கு அம்மாச்சி நல்லா இருக்கியா? பாத்திரம் நல்லா ஆச்சு. நான் நல்லா இருக்கேன் வடிவக்கா. எட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க வீட்டுல இருக்க நம்மள மகாராஜன் ஒரு பையன், அதான் என் புருஷனுக்கு அண்ணமாவே, அவனைதான் அந்த பிள்ளைக்கு கட்ட போகுது முனிச. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எப்ப எப்படி என் மகனை விட்டா சரிதான், எனக்குலாம் இஷ்டம் இல்லை. அவனுக்கு அந்த பிள்ளை படிச்சுட்டு போல. சரி, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கா, பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்ல, அதான் சேரின்ட்டேன். எப்படி ஏதாவது வேற ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறீங்களோ? நானும் ஒத்துக்கவே மாட்டேன். அவன் ஏன் மவன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏன் மவனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சா நான் கண்டிப்பாக முடிச்சுதான் வச்சிருப்பேன். பிள்ளை நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கு. இந்த ஊர்ல எத்தனை இடம் வாங்கினாலும் வைக்கிறாலும் அவளை வச்சுதான் வாங்க முடியும். உடைக்க தெரியாதவனி. ஏம்மா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஆளை விடுங்க, என் மவனை விட்டா போதும். சரி, நீ சாதி சனோன்னு போனோம்னு பார்க்க, சரி உன் இஷ்டம். சரி, மாமா எதுவும் குறுக்க வரமாட்டாம்ல? அந்த நாதரி வரமாட்டான், வரமாட்டான். சரி, எப்போ கல்யாணம்? நாளைக்கு பூ வைக்க போகிறோம். ஆ, சரி சரி சரிக்கா, நல்ல நியூஸாக சொல்லியிருக்கியோ. சரி, எல்லாம் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கோம், என்ன பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் யோசிப்பாளுவோ. வா, உட்காருவோம். சம்மந்தி அம்மா என் கிட்டே வந்து உட்காருதீங்களா? வேண்டாம் வேண்டாம், இங்கே நல்ல காத்தோட்டமாக இருக்கே, அங்கே போட்டு நெருக்கிக்கிட்டு அவளுக்கு பாதி பேர் குளிக்க மாட்டாளவோ. மம்மி, உன் பிள்ளை இங்கே இருக்கும்போது இப்படி நீ பேசலாமா? ஒன்னா கருத்து விட்டுருவேணாம். நீ தான் முதல்ல குளிக்க மாட்டேன், உன்னையும் சேர்த்தேன்னு சொன்னேன். துரோகி மம்மி. ஆமாம், நாங்கள் குளிக்காததை நீங்கள் தினமும் எங்கள் பாத்ரூமில் வந்து எட்டி எட்டி பார்த்து எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. பாத்ரூம்லாம் எட்டி பார்க்கணும், நான் தங்க வர வீசுது. அது உங்கள் மேலே உள்ள கெட்ட வாடை. பேசாதே, எல்லாரும் முடியும் அவமானப்படுத்தி விட்டுருவாளுவோ. என்ன இன்னைக்கு ரெட்டப்பள்ளுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கு மூஞ்சி, என்ன நடந்திருக்கும்? மாமா வந்திருக்காம்ல ஊர்லேருந்து, அதான் பள்ளியில் வச்சுட்டுருப்பா. அது மட்டும் இல்லாமல் முனிசுக்கு இப்போ நம்ம மாப்பிள்ளை பார்த்துருக்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்க, அதான் பள்ளி இழிச்சிட்ருக்கா. நாளைக்கு வேற முனிசுக்கு பூ வைக்க போதிலா, அதை இது கிளவி சொல்லியிருக்கோம். அதான் ஆனந்தத்தில் தொழில் தான், ரெண்டு பள்ளையும் பிடிங்கி விட்டனா சரி ஆயிரும். ஏ அம்மா, இப்போ தான் டேபிளே கொண்டு போடுறது, அவ்வளோ இனி அவன் எப்போ வர? வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டார். குட் மார்னிங் சார். ஆ, குட் மார்னிங். எல்லாரும் வந்தாச்சா சார்? உமா, விமலா, லட்சுமி மூணவர் வரலாம், ஆனால் காசு கொடுத்து விட்ருக்காங்க. அவங்களாம் பெரிய கலெக்டரோ, நான் அங்கேருந்து வரும்போது அவங்களுக்கு வர முடியாதோ? சார், கலெக்டர் மட்டும்தான் பிஸியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேலைக்கு போகிற பொம்பளையிலும் பிஸியாக இருக்கலாம். எல்லா மாதமும் இப்படி வராமல் இருந்தால் என்னமா அர்த்தம்? பஞ்சாயத்து தலைவர் பொண்ணுட்டி நானே மாதம் மாதம் வந்துருந்தேன் மீட்டிங்க்கு, அவ்வளோ வரமாட்டாளவோ. சார், உமா புருஷன் டீ கடை வச்சுருக்கிறதெல்லாம் டீ கடையில் நினைப்பா, லட்சுமி புருஷன் வடகடை வச்சுருக்கிறதெல்லாம் வடகடையில் நினைப்பா, விமலா வந்து சின்ன சின்ன பிள்ளைகள போய் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கா. எதையாவது சொல்லுங்க, லோன் வாங்குற அன்னைக்கு மட்டும் எல்லா வேலையும் போட்டு வந்து நிக்கிறது, அதுக்கப்புறமா இப்படி யார்ட்டையாவது கொடுத்து விடுறது, ஒரு மரியாதைக்கு கூட வர்றது இல்ல. இங்க இருக்க கோண மூஞ்சி சார், உங்களுக்கு தேவை ரூபா, அதை மட்டும் வாங்குங்க, தேவையில்லாம பேசாதுங்க. கோண மூஞ்சி சாரா? என்னம்மா ரொம்ப பேசுற? இல்ல இல்ல, உங்களை சொல்லல, மூணு பேர் வரல, அவளுகளை சொன்ன கோண மூஞ்சிங்கன்னு. அவளுக்கு கோண மூஞ்சிங்க சார், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு. அடுத்து உங்க குழுவுக்கு ரூபா கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனையாதான் இருக்கு. எதுக்கு யோசனையா இருக்கு? நாங்க மாசம் மாசம் கரெக்டாக பைசா கட்டிட்டு இருக்கோம். ஆமா, அடுத்த லோனை நீங்க எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். 2 லட்சம் ரூபாய் லோனை கொடுங்க. ஒவ்வொருத்தரும் வரிசையா வாங்க. எல்லாம் வச்சிருக்கீங்க? ஆதார் கார்டு எல்லாம் எல்லாம் வீட்டுல இருக்கு. எப்ப கொண்டு வரணும்னு சொல்லுங்க, நாங்க கொண்டு வரோம். இப்ப திருட்டு வந்து தொலைஞ்சிட்டுனா யார் தருவோம் நீங்க தெரியலா? சரி சரி, ஒவ்வொருத்தரா வாங்க, நான் பேர் பாக்க. உங்க பேர் சொல்லுங்க. செல்லம்மா. செல்லம்மான்னு பேர் இல்லையே, ஆதார் கார்டு உள்ள பேர் சொல்லுங்க. ஐயே, இவ்வளவு உள்ள கிண்டல் அடிப்பாளுல சின்ன செல்லத்தாய். ஆ, இருக்கு இருக்கு. ஓஹோ, இது பேர் சின்ன செல்லத்தாயா? செல்லம்மா செல்லம்மான்னு நீட்டிக்கிட்டாலே தான் இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம இதை வச்சே கிண்டல் அடிக்க. மாசம் மாசம் ஒழுங்கா கட்டுவீங்களா? 2 லட்சம் லோன் கொடுத்தா இதை வச்சு கட்டுவீங்க, உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன அப்படி கேட்டுட்டு? என் புருஷன் கவர்மெண்ட் ஜாப்ல ரிட்டையர்ட் ஆனவரு. ஆமா, ரயில்வேஸ்ல வேலை பார்த்தவரு. இதுக்கு பென்ஷன் வருது. ஓ, பென்ஷன் வாங்கிட்டு 2 லட்சம் லோன் வேற கேக்கலாக்கும். ஹோம்வொர்க் என்ன கொடுக்கிறதுக்கு கொடுங்க ஒழுங்க. சரி, சின்ன செல்லத்தாய்க்கு ஓகே, நீங்க போலாம். அடுத்தது வள்ளி வாங்க. வள்ளி வர போறாள், துள்ளி வர போறாள். வள்ளிங்கிறது என் ஒரிஜினல் பேரு. நெட்ட வள்ளிங்கிறது எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர் கிடையாது, இந்த உலகம் எனக்கு வச்ச பேர். ஆதார் கார்டு தவிர வேற ஒண்ணுமே இல்ல, எப்படி லோன் கட்டுவீங்க? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் டு மீ. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் உமனு, ஒரு ஊர்கா ஃபேக்டரிக்கு நாங்கள் ஓனரு. ஓ, ஊர்கா ஃபேக்டரி வச்சுருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். அப்போ உங்களுக்கு 2 லட்சம் பத்தாது. ஐயா, நம்ம எங்கே ஃபேக்டரி வச்சிருக்கோம், நம்மளே மரத்துக்கிட்டே தானே ஊர்கா போடுவோம். இவன் என்ன கதை வந்து விட்டுட்டு இருக்கா?
போதும் போதும், இப்போதைக்கு 2 லட்சம் கொடுங்க, அப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கிடுவோம். ஆமாம், பேசுறதுக்கு மட்டும் யோசிச்சு பேசுங்க. நான் ஒரு ஓனருங்கிறத மறந்துடாதீங்க. நான் ஒரு ஊர்கா ஃபேக்டரிக்கு ஓனர். எங்கள் ஊர்காவுடைய பேரு நெட்டவழி அன்கோ. ஓ அப்படியா, ஓகே மேடம். உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ டேர்ன் ஓவர் வரும்? கிதக்க டேர்ன் ஓவர்னா என்னது? டேர்ன் ஓவர்னா ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் போகணும்னு கேட்காம போல. ஒரு 10 சொல்லு. 10 சார். ஓ 10 எல்லா எல்லா என்னது எள்ளு? ஏக்கா எதோ எள்ளு எள்ளுங்கரு. ஆமான்னு சொல்லலாம், இது ஒரு கேள்வியா? ஆமாம் சார், எள்ளு தான். ஓ சூப்பர் சூப்பர். உங்களுக்கு கண்டிப்பாக லோன் உண்டுமா? நீங்கள் போகலாம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இனி மேடம்கு, அடுத்து கீதா வாங்க. திஸ் இஸ் கீதா. உனக்கு நான் ஆத்தா. என்ன 5 டயலாக்? 2 லட்சம் லோன் வாங்குறீங்க, நீங்கள் எப்படி கட்டுவீங்க? இதே மாதிரி வந்து கையால் தான் கட்டுவேன். என்ன நக்கலா? சரி சார், லோனை கொடுங்க. 2 லட்சம் எப்படி கட்டுவீங்க சொல்லுங்கள், என்ன வேலை பார்க்குறீங்க? இந்த இப்போ சொன்னாலும் என் ஃப்ரெண்டு நெட்டவள்ளி, அந்த ஊர்கா கம்பெனியில் நானும் பார்ட்னரு, நாங்கள் 50 பேரும் பார்ட்னரு, அதனால் நாங்கள் கிட்டேருவோம் எப்படினாலும். ஓ பார்ட்னர்ஷிப்பா? அப்போ யாரெல்லாம் சொல்லிருங்க, நான் தனியாக கூப்பிட்டு கேள்வி கேட்க வேண்டாம். அந்த மஞ்சமுடி சுந்தரி, அப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த பழக்கடை வெளிச்சக்கா, அதை சரோஜா, அப்புறம் அந்த பங்கஜக்கா. இப்படி இன்னும் சேர்க்க வேண்டாம், நான் தனியாக கட்டிடுவேன். இன்னும் சேர்க்காத சேர்க்காத, அப்புறம் உங்களுக்குலாம் தராமல் போயிடுவார். ஊதன் சிலை சேர்க்க வேண்டாமா? மஞ்சமுடி சுந்தரி, அதுக்கப்புறம் நான் கீதா, அதுக்கப்புறமா நெட்டவள்ளி, அதுக்கப்புறம் சரோஜக்கா. சரி அப்போ ஊதா சேலை வாங்க. ஊதா 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 சேலை, ஊதா 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 சேலை. வணக்கம் ஐயா, என் பேர் பங்கஜம். நீங்க எப்படி வந்து 2 லட்சம் ரூபா லோனை கட்டுவீங்க? என் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல வேலை பண்ணுறாரு, அதனால மாசம் வந்து 4000 ரூபாய் நான் கட்டிடுவேன். ஊர்கா கம்பெனியில் வர காசு நான் நம்பல, என்னால 2 ரூபாய் நான் கட்டிடுவேன். அதனால நீங்க தைரியமா எனக்கு கொடுக்கலாம். ஓ ஊர்கா கம்பெனிலேயே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும்ல, நீங்க இதுல பார்ட்னர் தானே? சரி சரி, உங்க எல்லாத்துக்குமே லோன் உண்டு, போயிட்டாங்க. தேங்க்யூ சார். படிவுக்கு அரிசி வாங்க. வடிவு மம்மி, கமான் மம்மி. உங்களுக்கு எதுக்கு லோன் வேணும், எப்படி கட்டுவீங்க? ஐயனா ரொம்ப கஷ்டப்பட்டவையா, ஆனால் எப்படியாட்டு கட்டிடுவேன். என் மாமா வெளிநாட்டில் வேலை பார்த்து கொஞ்சம் இடங்கள் வாங்கி போட்டிருக்கான், சொத்து கிடக்கு, அதை வச்சு கட்டிடுவேன். ஆனால் நானே என் வீட்டுக்காரரும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. உலகத்துலேயே பொய் சொல்கிறதுக்கு ஒரு போட்டி வச்சாங்கன்னா அதில் வடிவு மம்மி தான் வின் பண்ணும். ரொம்ப கஷ்டங்கிங்க, அப்புறம் எப்படி கட்டுவீங்க? ஐயா காலையில் கீரை விற்க போவேன், மதியானம் வடை விற்க போவேன், சாயந்தரம் பணியாரம் விற்க போவேன். இந்த பாட்டி நெசமலமே இதெல்லாம் விற்குதா? அவங்க தன்னை ஒரு கஷ்டப்பட்ட ஆளாக காமிச்சிக்கிறாங்களாம். ஏ அம்மா உலக மகா பிராடு. பரவாயில்ல, இந்த வயசான காலத்துலேயும் இவ்வளவும் விற்கிறீங்க. ஓகே ஓகே, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? வீட்டில் சும்மா கிடக்காரு. பையன் எதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா? இப்போ 4-5 கடைகள் கட்டி விட்டுருக்கான், வாடகை வரும்யா. அவன் எப்படி கெஞ்சி கூச்சாடி உங்களுக்கு ஒரு 4000 தந்துருந்தாயா? சரிம்மா, நாளைக்கு ஆதார் கார்டு எல்லாம் கொண்டு வாங்க, உங்களுக்கு லோன் தரேன். நன்றியா இந்த ஏழைக்கு உதவுனதுக்கு. எதுக்கு தான் இப்படி ப்ராடுக்காரியாக இருக்கோம்? மேடம் நீங்கள் பஞ்சாயத்து தலைவர் ஒய்ஃப் தானே, இன்னைக்கு ஆதார் கார்டு மட்டும் கொண்டு வாங்க, உங்களுக்கும் லோன் உண்டு. நன்றி நன்றி ஐயா. உங்கள் எல்லாருக்கும் லோன் உண்டு. ஒரு 3 பேர் சொன்னீங்கல்ல, அவங்கள நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லுங்கள், அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். ஓகே சார். இவ்வளோ நேரம் இருக்கேனே, ஏதாவது ஒரு தண்ணி ஜூஸ் கொடுத்தீங்களாமா? உங்கள் ஊருக்கு வந்திருக்கேனே, இப்படி இருக்கியோ? ஒரு நிமிஷங்க சார், வரேன். இந்தாங்கள் ஐயா, இந்த தண்ணீரை குடிங்கள். ரொம்ப நன்றிம்மா. ஐயா தண்ணி நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததுமா. வேற ஒன்றும் இல்லை, என் மாமன் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போன தண்ணி தான், வாயை உள்ள ஓட்டி ஓட்டி குடிப்பான். ஒரு 1 வாரமாக வச்சுருந்தேன் பார்த்துக்கிடுங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு அதில் தான் குடிச்சு 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 வாயில் விட்டு விட்டு எடுப்பான். வாந்தி எடுக்கணும் இருக்கு, சின்ன குழந்தை தானே. ஏதாவது பண்ணி ஓட வச்சிரு, லோன் இனிமேங்க கிடைக்கும். அதெல்லாம் தருவார் தருவார், தராமல் எங்கே போவார்?